இன்னும் சரியா 1.5 மாசம் மட்டும்தான் இருக்கு. எதுக்கு நம்ம தளபதி அவர்களுடைய நடிப்புல லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்துல மாசாக ரிலீஸ் ஆக போற நம்ம லியோ படத்துக்காக தான். அண்ட் இந்த படத்து மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் எப்படி அப்படின்றத வாயால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில இப்ப ரொம்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ற படம் அந்த படம் தான் ஒன் அண்ட் ஒன்லி லியோ படம். இந்த படம் எப்படி இருக்க போகுது, ஸ்டாண்ட் அலோன் பிலிமா இருக்க போதா இல்ல எல்சியு லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல எங்களால இருக்கவே முடியலப்பா அப்படின்ற அளவுக்கு ஆர்வத்தை அடுத்தடுத்து தூண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஆண்டனி தாசை பார்த்தோம், ஆண்டி இப்ப ரீசெண்டா ஹரோல்டு தாசை வந்து பார்த்தோம். சோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த நிலையில நம்மளுடைய உளவுத்துறையை வச்சு லியோ படத்துல ஏதாச்சும் அப்டேட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி பார்க்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இப்ப நம்ம கண்ணுக்கு தென்பட்டிருக்கு. அதாவது லியோ படத்துல ஃபைனல் 20-25 மினிட்ஸ் வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. அண்ட் இந்த சீனை பார்த்ததுக்கு பிறகு ரொம்ப நாள் இந்த சீனை பத்தி பேசப்படும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ்ல ஏதோ வெயிட்டான ஒரு சம்பவம் வந்து பண்ணிருக்காங்களாம். சொல்ல போன படமே சம்பவம் தான், இதுல கிளைமேக்ஸ் வேற பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. வெயிட் பண்ணி தான் ஆகணும் 1.5 மாசம். அந்த 1.5 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியா அக்டோபர் 19 இதற்கான விடைகள் எல்லாமே நமக்கு வந்து தெரிய வரும். சோ வெயிட் பண்ணுவோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், இந்த நியூஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தியும் லியோ படத்துக்காக நீங்க எவ்வளவு ஆர்வமா வந்து வெயிட் பண்றீங்க அப்படின்றத பத்தியும் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.